சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு குழம்பு. அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாயில் வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நிறையவே சேர்த்திங்கன்னா பூண்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் 1 teaspoon கடுகு நான் சேர்த்துக்கிறேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1 teaspoon ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 teaspoon வெந்தயம், இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த சைடில் இருக்கிறதுலாம் பொரியாததுலாம் இது கூட வந்து நல்லா பொரியும். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. இதில் வந்து நான் 1 cup வந்து எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம். அதே வந்து நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து ஒரு 2 minutes அப்புறம் நம்ம சேர்த்து வச்சுட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா கருவேப்பிலை வாசம் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போவே சேர்த்துருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 cup அளவு பூண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கணும்னா நீங்கள் நல்லையாக பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த வெங்காய பூண்டெல்லாம் கொஞ்சம் வேக ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெந்திருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இப்போ இந்த வெங்காயம்லாம் லைட்டாக ப்ரௌனாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் 1 cup தக்காளி எடுத்துருக்கேன். அந்த தக்காளியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் நம்ம இந்த வெங்காயமும் வந்து நல்லா கலந்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நான் உப்பு சேர்க்கும் போது அந்த தக்காளி வந்து நல்லா மசியணும். இந்த மசிகிற ஸ்டேஜுக்கு வந்து இந்த உப்பே தண்ணி விட்டு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த தக்காளி வந்து மசிய வச்சிரும். ஸோ இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டு மூடி போட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா மசியும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கு தக்காளி எந்த அளவுக்கு மசிஞ்சிருக்குன்னு. இப்போ வந்து நான் 1/2 teaspoon அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2/2 teaspoon அளவு குழம்புத்தூள். நான் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன். பேக்கெட்டில் அரைச்ச குழம்புத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிரும். ஸோ நீங்கள் சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த புளியும் உங்கள் தேவையான அளவு தான். உங்களுக்கு புளி டேஸ்ட் ரொம்ப பிடிக்கலாம், நீங்கள் நிறையா புளி சேர்த்தே கூட இது பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 2 to 1 minutes வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த புளி தண்ணியோட. இப்போ நான் அந்த புளி கரைச்ச தண்ணி கப்பில் அதுலேயே ஒரு கப்பு தண்ணி அளவு நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அதை மூடி போட்டுடலாம். இது வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது சூப்பராக கொதிக்குது பாருங்கள். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து நான் 1 cup ஃபுல்லாக தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே கப்பில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த தேங்காயும் அந்த பூண்டு வெங்காயம் கூடலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம அதை மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்குது. இது வந்து அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்து கொதிக்கணும். அப்பப்போ மூடி போடணும், திறக்கணும், ஒரு வட்டி கிண்டணும். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 10 to 15 minutes அந்த மாதிரி நம்ம எடுத்து 2 minutes வந்து திறந்து பார்க்கணும், வைக்கணும். அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும். நம்ம எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம பூண்டு குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு என்னை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.